தலைப்புச் செய்திகள். மாநில தேர்தலில் போட்டியிடும் பகத்தன் ஹரப்பான் வேட்பாளர்கள் கடைசி நிமிடத்தில் மாற்றப்படுவது இயல்பான ஒன்றே என்று டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். கடைசி நிமிடத்தில் நாங்கள் மூன்று மாற்றங்களை செய்தோம். கோத்த டமன்சரா, கிளந்தன், தரங்கானுவில் அந்த மாற்றம் செய்யப்பட்டது என்று அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்தார். ஆறு மாநிலங்களில் திறக்கப்பட்ட 173 வேட்புமனு தாக்கல் மையங்களும் அதிகாரப்பூர்வமாக மூடப்பட்டன. ஆறு மாநில சட்டமன்ற தேர்தல் வரும் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி நடைபெற உள்ளது. இன்று காலை முதலே வேட்பாளர்கள் தங்கள் ஆதரவாளர்களுடன் வருகை தந்து வேட்புமனு தாக்கல் செய்தனர். அம்னோ துணைத் தலைவர் டத்துஸ்ரீ முகமது ஹசன் ரந்தவ் சட்டமன்ற தொகுதியில் நேரடி போட்டியை எதிர்கொள்கிறார். பந்திங் சட்டமன்ற தொகுதியில் வி பாப்பாராயுடு நம்பிக்கை கூட்டணி வேட்பாளராக மும்முனை போட்டியை எதிர்கொள்கின்றார். சட்டமன்ற தொகுதியில் நம்பிக்கை கூட்டணி வேட்பாளர் குணராஜ் ஜார்ஜ் மீண்டும் களத்தில் இறங்கியுள்ளார். அவரை எதிர்த்து தேசிய கூட்டணியைச் சேர்ந்த பரமேஸ்வரன், மூடா கட்சியைச் சேர்ந்த தனுஷா, பிஆர்என் கட்சியைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். உலுக்லாங் தொகுதியில் நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. ஏனென்றால் மக்கள் பிரச்சினைகளை கையாள்வதில் நடப்பு அரசாங்கத்தின் அலட்சியமும் தோல்வியும் கோம்பாக்கில் மட்டுமல்ல நாடு முழுவதும் மக்கள் அதிருப்தியாகவே உள்ளனர் என்று பிரிகாத்தான் நேஷனலின் உலுக்லாங் வேட்பாளர் டத்துஸ்ரீ முகமது அஸ்மின் அலி கூறியுள்ளார். உங்கள் தொழிலையும் வர்த்தகத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேருங்கள், இதுதான் ஏழுமின் மாநாட்டின் அடுத்த இலக்காக இருக்க வேண்டும் என்று சிறப்புரையாற்றிய இஸ்லாமிய கல்வி வாரியத்தின் தலைவர் டத்துஸ்ரீ முகமது இக்பால் தெரிவித்துள்ளார். வர்த்தகர்களை ஒன்றிணைக்கும் இந்த மாநாடு ஒரு மகத்தான முயற்சி. இந்த மாநாட்டின் வாயிலாக வர்த்தகங்கள் பெருக வேண்டும், விரிவாக்கம் காண வேண்டும். இந்த நிலை நீடித்தால் ஏழுமின் மாநாடு மிகப்பெரிய உச்சத்தை அடையும் என்று அவர் தெரிவித்தார். வங்காளதேச நாட்டவர்கள் சுற்றுப்பயணிகள் போல் மலேசியாவுக்குள் நுழைய விசா அனுமதி வழங்க லஞ்சம் பெற்றதன் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் வெளிநாட்டில் உள்ள மலேசிய தூதரகத்தில் அமலாக்க அதிகாரியாக பணிபுரிந்தவர். அந்த அதிகாரி வங்காளதேசத்திலும் மலேசியாவிலும் உள்ள வேலை நியமன முகவைகளுடன் சேர்ந்து வங்காளதேச நாட்டவர்களை வேலைக்காக மலேசியாவுக்கு கொண்டு வர விசா அனுமதியை தவறாக பயன்படுத்தியதாக நம்பப்படுகிறது. திமுக இளைஞர் அணியின் மாநாட்டில் 10 லட்சம் இளைஞர்கள் பங்கேற்க உள்ளனர். இதனை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக இளைஞர் அணியின் மாநில, மாவட்ட, மாநகர அமைப்பாளர், துணை அமைப்பாளர்கள் கூட்டத்தில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் திமுகவின் இளைஞர் அணி மாநாடு விரைவில் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுவதாக ஆளுநர் ரவியை கண்டித்தும், மணிப்பூர் கொடூரங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கும் பிரதமர் மோடியை கண்டித்தும், ஒன்றிய அரசை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பழையப்பேட்டையில் உள்ள ஒரு கிராமத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பெண்கள் உள்பட 9 பேர் பலியாகினர். 7 பேர் படுகாயங்களுடன் சிகிச்சையில் உள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் சக்கரபாணி அங்கு விரைந்துள்ளார். ஆப்பிரிக்க நாடான நைஜரில் ஆட்சியில் இருந்து நீக்கப்பட்ட தலைவர் முகமது பசூமிக்கு அமெரிக்கா அதன் ஆதரவை புலப்படுத்தி உள்ளது. இந்த வாரம் ஆட்சியை கைப்பற்றிய ஜெனரல் அப்துல் ரஹ்மான் ஷியானி தம்மை புதிய தலைவராக அறிவித்திருக்கிறார். ஐரோப்பாவில் கட்டுக்கடங்காமல் காட்டுத்தீ பரவி வருகின்றது. மிகவும் பிரபல கடற்கரைகளை கொண்ட பிரெஞ்சு ரிவேரா வட்டாரம் தீக்கிரையாகுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. பிரான்சின் தெற்கில் உள்ள அந்த வட்டாரம் நாளை முதல் அதிக ஆபத்தான பகுதியாக அறிவிக்கப்படும். இத்தாலி, ஸ்பெயின் ஆகிய நாடுகளிலும் காட்டுத்தீ பற்றிய அச்சம் நிலவுகின்றது. அமெரிக்காவைச் சேர்ந்த உலக புகழ்பெற்ற பாப் பாடகி டெய்லர் ஸ்விஃப்ட். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான இளைஞர்கள் இவருக்கு ரசிகர்களாக உள்ளனர். ஏட்டலில் உள்ள லூமன்ஃபீல்டு மைதானத்தில் இவரது இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 144,000 ரசிகர்கள் கலந்து கொண்டார்கள். கச்சேரியில் பாப் பாடகி டெய்லர் ஸ்விஃப்டின் பாடலுக்கு ரசிகர்கள் நடனமாடிய போது உள்ளூரில் 2.3 அளவிலான நிலநடுக்கத்திற்கு சமமான நில அதிர்வு இருந்ததாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது அது ஸ்விஃப்டி நிலநடுக்கம் என்று குறிப்பிடப்படுகிறது. உலகக்கோப்பை மகளிர் கால்பந்து போட்டிகள் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் நேற்று அடிலேட் நகரில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் சீனா, ஹெய்ட்டி மகளிர் அணிகள் மோதின.
சீனா 1-0 என கோல் கணக்கில் ஹெய்தி அணியை வீழ்த்தியது. இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.